हेकैश्वर्येस्थितोऽपि प्रणतबहुबले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सवस्तामसीं वृत्तिमीशः। பரிவிராஜிகா வந்து இவளுடைய மாளவிகாவினுடைய இது எப்படி இருந்தது, டான்ஸ் எப்படி இருந்ததுங்கிற ஒரு தன்னுடைய ஜட்மெண்ட்டை கொடுத்தா. அதுக்கப்புறம் கணதாசர் வந்து ராஜா என்ன சொல்கிறாருன்னு கேட்குறா. தேவி ராஜாவும் வந்து சொல்கிறார், நான் என்ன சொல்கிறது, என்னுடைய பட்சத்தில் வந்து சிதிலமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே கணதாசருக்கு வந்து உபதேசம் விதுகு சுத்தம் சந்தஸ்தம் உபதேசினா ஷியாமாயதே ந வித்வத்சு யஹா காஞ்சனமிவ அக்னிஷு. ஒரு அதை தீர்மானம் பண்ணுறது எப்படின்னா, தன்னுடைய தாம் சொல்லி கொடுத்த விஷயம் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருக்காங்கிறது, நாலு பேர் முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறச்சே தான் நமக்கு வந்து அது ஒரு வேலிடேஷன் மாதிரி ஆயிடுறது அப்படின்னு கணதாசர் சொல்லி முடிக்கிறார். தென் ராஜா தன்னுடைய மனசில் சொல்லிக்கிறார் இல்லையா, அதில் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். உபாத்த சாரஸ் சக்ஷுஷா மே ஸ்வ விஷயா இயதானேன அப்படிங்கிற இடத்துல முடித்தோம். ஸோ ராஜா வந்து அவன் விதூஷகன் பிரதம பூஜா பிராமண பூஜா நீ பண்ணலன்னு சொன்ன உடனே எல்லாருமே அந்த சபையில் சிரிக்கிறச்சே மாளவிகாவும் ஒரு புஞ்சிரிப்பு அவளுக்கும் வருது, ஒரு ஸ்லைட் ஸ்மைல். அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு மனசில் உபாத்த சாரஹா சக்ஷுஷா மே சக்ஷுஷா ஸ்வ விஷயா உபாத்த சாரஹா, என்னுடைய கண்ணுனால என்ன விஷயம் கிரகிக்கணுமோ அது வந்து கிரகிக்க வேண்டிய விஷயத்த வந்து அதனுடைய சாரபூதமா இருக்கக்கூடிய விஷயத்த கிரகிச்சுடுத்து. எதை பார்த்தா ஒரு கண்ணுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அதை வந்து பார்த்ததுனால இது கிருதார்த்தமா ஃபீல் பண்றது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கண்ணை பத்தி சொல்லிட்டு ஏன் என்ன விஷயத்த பார்த்தாருன்னா, அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து இப்போ அந்த ஸ்மிதம் கரோத்தின்னு வெறும் ஒரு டைரக்ஷன் ஸ்டேஜ் டைரக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து காமி ஸ்வதாம் பஷ்யதி, ஒரு ஒரு காமத்தில் இருக்க ஆசையோட கூடினவன் காமத்தில் இருக்கிறவன் அவன் எல்லாத்தையுமே தனக்கு விரும்புகிற மாதிரி பார்ப்பான். அண்ட் அதை பார்க்குற விதமும் வந்து கண்ணோட்டமும் டிஃப்ரெண்ட்டு, மனசில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு நதி கரப்புருண்டு ஓடுறச்சு நம்ம மனசில் வந்து ஒரு ஒரு சாந்தத்துவம் இருந்ததுன்னா அந்த நதியும் ரொம்ப காமாக ஓடுற மாதிரி தோணும். நம்ம மனசுல ஒரு கோபம் பொங்கின்னு இருக்கிறச்சு பாரு அப்படியே பயங்கரமா ஃபாஸ்டா போறது பாரு இந்த நதி அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த தான் நம்ம வந்து வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். சார், ராஜாவினுடைய பார்வை அங்க வந்து மாளவிகா மேல படுறது, அவர் டிஸ்கிரைப் பண்றார் மாளவிகாவை. ஓகே, ஆயதாக்ஷியாக கிஞ்சித் எனக்கு வந்து இந்த பிரிண்ட் சரியா இல்ல, சாரி. ஓ ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லனா நீங்க படிக்கறீங்களா? நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ஆ, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு புக் இருக்குல்ல? படிக்கட்டுமா? ஆ, படிங்க. ஸ்மயமானம் ஸ்மயமானம் ஆயதாக்ஷியாஹ கிஞ்சித் அபிவக்த தசன தசன சோபி முகம் அ சமக்ர லட்சிய கேசரம் உச்சவசத் இவ பங்கஜம் திருஷ்டம். கரெக்ட். ஸோ ஸ்மயமானம் ஆயதாட்சியாக முகம் கிஞ்சித் அபிவியக்த தசன சோபி ஸ்மயமானம் அஸ்தி. ஸோ அவளுடைய திருஷ்டம் கிஞ்சித் திருஷ்டம், அதாவது ஆயதாட்சியாக முகம் திருஷ்டம், முதல்ல வர்பிலிருந்து எடுத்துக்கணும் அன்வயத்துக்கு இல்லையா. திருஷ்டம் என்னால் பார்க்கப்பட்டது, எது பார்க்கப்பட்டது, முகமானது பார்க்கப்பட்டது. யாருடைய முகம்? ஆயதாட்சியாக முகம். ஸோ அந்த நீண்ட கண்களை உடைய, ஆயதே அக்ஷினி எஸ்யாஹாசா, நீண்ட கண்களை உடைய அந்த மாளவிகாவினுடைய முகமானது என்னால் பார்க்கப்பட்டது. எப்படி இருந்ததுன்னா அப்படியே புஞ்சிரிப்போட கூடின அந்த முகமானது பார்க்கப்பட்டது. ஸ்மயமானம் முகம் திருஷ்டம், அந்த ஸ்மயமானம் முகம் அப்படி சிரிப்போட இருக்கிறச்சு அது எப்படி இருக்கும்னா, ஒரு எல்லா பல்லும் தெரியற மாதிரி இருக்கக்கூடியது இல்லை. புஞ்சிரிப்புனாலே இப்படி ஒரு ஸ்லைட்டா கொஞ்சோண்டு பல்லு தெரியணும், அவ்வளவுதான். கிஞ்சித் அபிவ்யக்த தசன சோபி, அழகா இருக்கு சோபி முகம். என்னத்தினாலன்னா கிஞ்சித் சற்று அபிவ்யக்த வெளியே தெரிகின்ற தசன பற்களினால் சோபி அழகாக இருக்கக்கூடிய முகம், அட்டகாசம் இல்லை, ஸ்மயமானம். ஸோ அது புஞ்சிரிப்புடன் கூடின அந்த முகமானது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, உபமா வைக்கிறாரங்க.
அசமக்ர லக்ஷ்ய கேசரம் உச்வசது பங்கஜம் இவ திருஷ்டம். அந்த முகம் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே மலருகின்ற ஒரு தாமரைப்பூ மாதிரி இருந்தது. உச்வசத்து கண்டினியூஸ் டென்ஸ்ல போடுறார். ஸோ அது மலர்ந்துட்டே இருக்கிறச்சே ஃபுல் ப்ளூமா இருந்ததுன்னா விகசிதம் உச்வசிதம்னு விட்டு தப்ரத்தியம் போட்டு போட்டிருந்தாருன்னா அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும். அப்படின்னா முழுக்க மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரைன்னு ஆகும். இங்கே உச்வசத்துன்னு கண்டினியூஸ்ல போடுறதுக்கு காரணமே அது அப்படியே மலர்ந்துட்டே இருக்குன்னா பாதி மலர்ந்து இருக்கு பாதி மூடி இருக்கு. சற்றே அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேசரங்கள் தெரியறது, அந்த போலன் ஸ்டெம் இருக்கோ இல்லையோ அந்த கிரெயின்ஸ், அது வந்து உள்ளுக்குள்ள அசமக்ர லட்சிய. சமக்ரம்னா முழுமையாக தெரியக்கூடியது, அசமக்ர லட்சியம்னா முழுமையாக தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கேசரம். பாதி தெரியறது பாதி தெரியல, அப்படி மலர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முகம் போல, தாமரை போல இருக்கக்கூடிய முகத்தை பார்த்தேன். ஸோ இங்க வந்து கம்பேரிசன் எப்படின்னா உச்சசத்துங்கிறது ஸ்மயமானம் புஞ்சிரிப்புடன் கூடினது, அசமக்ர லட்சிய கேசரம்ங்கிறது கிஞ்சித் அபிவ்யக்த தசனம், முகம் பங்கஜம். இதுதான் கம்பாரிசன் உங்களுக்கு. இது வந்து உபமா, இங்கே கிளியர் உபமா அலங்காரம் புரியறது இல்லையா? ஒரு தாமரை பூவை போல இருக்கிறது. ஸோ ஆயதாட்சியாக நீண்ட கண்களை உடைய அந்த மாளவிகாவினுடைய ஸ்மயமானம் சிரிப்புடன் கூடின கிஞ்சிது சற்று அபிவ்யக்த தெரியக்கூடிய தசன பற்களினால் சோபி அழகாக இருக்கும் முகம் அசமக்ர லட்சிய கேசரம் சற்றே தெரியும் ஆர் முழுமையாக தெரியாமல் இருக்கக்கூடிய கேசர அந்த மகரந்த தூள் கொண்ட உச்வசத்து மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பங்கஜம் இவ தாமரைப்பூவை போல் திருஷ்டம் பார்க்கப்பட்டது. அதனால எது அனேனங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கணும். யாரு இதை பார்த்தா அப்படின்னா அனேன திருஷ்டம், இந்த சக்ஷுஸானது சக்ஷுஸ் கண்களினால் கண்ணினால் பார்க்கப்பட்டது அப்படின்னு அந்த முந்தின லைனோட கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்லோகத்தை அன்வயம் இல்லைன்னா ஒட்டி வராது, சரியா? ஸ்மயமானம் ஆயதாட்சியாக கிஞ்சித் அபிவ்யக்த தசனசோபிமுகம் அசமக்ர லட்சிய கேசரம் உச்சசதிவ பங்கஜம் திருஷ்டம் கணதாசா. गणदासः महाब्राह्मण न खलु प्रथमं नेपथ्यप्रदर्शनमिदम् अन्यथा कथं त्वाम् अर्चनीयं न अर्चिष्यामः. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு, எல்லாரும் சிரிச்சுட்டா, ஆனா என்ன விஷயங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ற. மகாபிராமண ஒன்ன விட்டா நாங்க வேற யாருக்கு நாங்க வந்து அர்ச்சனை பண்ண போறோம்? நகலு பிரதமம் நேபத்திய பிரதர்சனம் இதம், இதம் இப்போ காமிச்சிருக்கிறதுங்கிறது பிரதம நேபத்திய பிரதர்சனம்னா, நேபத்தியம்னா ஒரு அலங்காரத்தோட மேக்கப் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம்னு அர்த்தம். இது வந்து அவளுடைய ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம் கிடையாது, இது ஒரு பிரைவேட் ஆடியன்ஸ்க்கு காமிக்கிற மாதிரி தான். ஒரு ஃபார்மல் ஆடியன்ஸுக்கு முன்னாடி ஒரு அரங்கேற்றம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுறோம்னா அப்போ உங்களுக்கு தான் முதல்ல நாங்க அர்ச்சனை பண்ணுவோம், அது பூஜை பண்ணுவோம். சோ அந்யதா இல்லையேல் கதம் அர்ச்சனீயம் துவாம் ந அர்ச்சயிஷ்யாமஹ, பூஜைக்கு தகுந்த உன்னை அர்ச்சிக்காமல் இருப்போமா எப்படி? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னு கிளாரிஃபை பண்ற விதூஷகா. விதூஷகா மயா மயா நாம முக்த சாதகேனேவ சுஷ்க கன கர்ஜித கர்ஜிதே அந்தரிக்ஷே ஜலபானபிஷ்டம் அதவா பண்டித சந்தோஷ பிரத்யயா நனு மூடஜாதி யத யதஹ அத்ரம் அவத்யா சோபனம் பணிதம் ததஹ அஸ்யை இதம் பாரிதோஷிகம் பிரயச்சாமி. ஸோ வந்து தன்னை பத்தியே வந்து ஒரு மூடனான சாதக பக்ஷி மாதிரி நான் வந்து காத்துட்டு இருந்துட்டேன். மயா நாம முக்த சாதகேன இவ, முக்தன இன்னசென்ட்னு ஒண்ணு, முட்டாள்னு ஒண்ணு, ஃபூலிஷ். ஸோ ஒரு முட்டாளான ஒரு சாதக பக்ஷி மாதிரி, சாதக பக்ஷிங்கிறது கவி சமயத்தில் ஒத்துக்கொண்ட விஷயம். அது வந்து மேகத்தை பார்த்து மேகத்திலேருந்து வரக்கூடிய ஜல திவிலைகள்னால உயிர் வாழக்கூடிய ஒரு பக்ஷி அப்படின்னுட்டு கவி உலகத்தில் ஒத்துன்னு ஒரு விஷயம். ஸோ இந்த முக்த சாதகேன இவ சுஷ்க கனகர்ஜிதே, வெறும் ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு மேகம், நீரே இல்லாத ஒரு மேகத்தினுடைய ஒரு கர்ஜனையை பார்த்து நான் வந்து ஜலம் கிடைக்குமோன்னு நான் வந்து ஒரு வரட்டு காக்கா மாதிரி வரட்டு கத்த மேகத்தை பார்த்து நான் வந்து கத்தின்னு இருக்கேங்கிற, ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு நான் நின்னேன், ஆனா
அது வந்து ஒரு ஜலபூர்ணமான மேகம் இல்லை, சுஷ்க மேகம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா மேகத்தினுடைய சத்தத்தை பார்த்து உடனே அந்தரிக்ஷே ஆகாசத்துல ஜலபானம் இஷ்டம், ஜலம் குடிக்கலான்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். எது போலன்னா ஒரு முக்த சாதகேன இவ, இது ERC. ஸோ மயா நாம என்னால் முக்த சாதகேன இவ, ஒரு முட்டாளான சாதக பக்ஷியினால், சாதக பக்ஷியை போல், அதுல வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, நான் ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் சரியா. சுஷ்க கன கர்ஜிதே வறட்டு மேகத்தினுடைய கர்ஜனையை கொண்ட அந்தரிக்ஷே ஆகாசத்தில் ஜனபானம் இஷ்டம், ஜலம் குடிப்பதற்கு ஆசைப்படுகிறேன், என்னால் ஆசைப்படப்படுகிறது. ரைட்டா? அதவா பண்டித சந்தோஷ பிரத்யயா மூடஜாதிகி. மூடஜாதிங்கிறது முட்டாள்களுடைய ஒரு ஜாதி இருக்கே, அது வந்து பண்டித சந்தோஷ பிரத்யயா. ஓ, இந்த மத்தவாளுடைய பண்டிதர்களுடைய சந்தோஷம் இருந்ததுன்னா அதுல வந்து நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கோம் நாங்க. ஸோ நாங்க சும்மா வந்து வி ஆர் ஜஸ்ட் கைடட் பை தட் அப்படிங்கிறார். ஒரு ஒரு லேர்னட் பீப்புள் இன்டெலிஜென்சியாக வந்து சந்தோஷம் வந்துருதுன்னா எங்களுக்கு என்ன விஷயமா தெரிய போறது? அவ எப்படி ஆடினா, பாவம் எப்படி இருந்தது, இது அங்கங்கள் எப்படி இருந்தது, அபிநயங்கள் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரிய போறது இல்ல. ஏதோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். பண்டிதர்களுடைய ஒரு சந்தோஷத்தின் மேல் நம்பிக்கையை வைத்துக் கொண்டவர்கள் தான் இந்த மூட ஜாதிங்கிறது. யதி பகவத்யா சோபனம் பனிதம், உடனே கான்வர்சேஷனை மாத்துறாரு. இப்ப என்ன, அவ வந்து நீ கரெக்டா அவ ஆடினது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா இந்தா பாரிதோஷிகம் பிரயச்சாமின்னுட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் இவர். யாரு? விதூஷகன். எப்படின்னா பக்கத்துல இருக்கிற ராஜாவனுடைய கையில இருந்து வளையல கட்டுறார். இதி ராஜ்யா ஹஸ்தாது கடகம் ஆகர்ஷதி அப்படின்னு அங்க ஸ்டேஜ் டைரக்ஷன் இருக்கு இந்த லைனுக்கு அப்புறம். ஸோ எதா அத்ர பவத்யா சோபனம் பணிதம், எந்த காரணத்தினால நீ வந்து இவளுடைய அத்ர பவத்யா பண்டித கௌஷிக்யா சோபனம் பணிதம் மாளவிகாயாக நிருத்தியம் ஷோபனம் இது பணிதம் ததா தஸ்மாத் காரணாத் அஸ்யை மாளவிகாயை இதம் பாரிதோஷிகம் பிரயச்சாமி. ராஜாவனுடைய கையிலேருந்து கடகம் அந்த ஒரு வளையல் பிரேஸ்லெட்டை எடுத்து கொடுக்குறார். கடாம்பா, கடகம்ங்கிறது வந்து ஆம்பளைகள் போட்டுக்கக்கூடிய ஒரு ஒரு திக்கு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு கடான் பேர் அதுக்கு. அதை கட்டி கொடுக்க போறார் தேவி. முடியுங்க. தேவி திஷ்ட தாவத் குணாந்தரம் அஜானன்னு அஜானன் கின் நிமித்தம் துவம் ஆபரணம் ததாசி. குணாந்தரம் அஜானன், உனக்கோ இப்ப சொல்லிட்டியா இல்லையா மூடஜாதிகி பண்டித பரிதோஷ பிரத்யயான்னுட்டு. பண்டிதர்களுடைய சந்தோஷத்து மேல ஒரு நம்பிக்கையை வச்சு மூடஜாதி எல்லாம் போறோம்னு சொல்றச்சே, உனக்கு வந்து மெரிட்டினுடைய டிஸ்டிங்ஷனே தெரியல. என்ன ஏதுன்னு விஷயம் தெரியாத நீ மாட்டுக்கு இப்ப என்னத்துக்கு பரிதோஷத்தை கொடுக்கறன்னு அவ தடுக்கிறான். குணாந்தரம் குணஸ்ய பேதகா, ஏது குணம் எது அகுணம்ங்கிற ஒரு பேதமே தெரியாத நீ இருக்க. குணாந்தரம் அஜானன்னு, குணேஷு பேதம் அஜானன்னு, கின் நிமித்தம் கிமர்த்தம் கஸ்மாத் காரணாத் துவம் ஆபரணம் ததாசி பரகியம் இது கிருத்வா அப்படின்னுறான். மா இன்னொருத்தனது, அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி, கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு போடுறதும்பா. எது நம்மளோடது இல்லை, இன்னொருத்தரது, அதை தூக்கி இன்னொருத்தருக்கு போட வேண்டியது. ஹீ இஸ் நாட் இன்வால்வ் டைரக்ட்லி இல்லையா, பரகீயம் இது கிருத்வா, இன்னொருத்தர் தோல்லையோ அதனால ஆபரணத்தை போடுறேன் அப்படின்னு விதூஷகன். தேவி தேவி ஆச்சாரிய விலோக்கிய ஆர்ய கடதாச தர்ஷிதோபதேஷா தே சிஷ்யா. இவளுக்கு என்ன, இப்போ ராஜாவினுடைய கண் பார்வையிலேருந்து மாளவிகாவை விளக்கணும். இப்போ ஒரு கான்வர்சேஷன் நீண்டு போக போக அவ இன்னமும் ஜாஸ்தி தான் ராஜா வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்க போறாரு, அது இவளுக்கு பிடிக்கல. ஸோ ஆச்சாரியம் விலோக்கிய கணதாசனை பார்த்துட்டு உன் சிஷ்ய காமிச்சுட்டாளோ இல்லையோ தர்ஷித உபதேசா தே சிஷ்யா அப்படிங்கிற மாதிரி. தர்ஷித உபதேசான்னா உபதேசம், நீ கொடுக்கிற உபதேசத்தை அவள் காண்பிச்சுட்டாளா, டிஸ்பிளே ஆயிடுத்தோ இல்லையோ. இப்பொழுது பிரதிஷ்டஸ்வ, நீ திரும்பி போ அப்படிங்கிறார். மாளவிகா ஸ்னேகாச்சாரியேன நிஷ்கிராந்தா. ஸ்னேகா ஆச்சாரியேனவா,
ஸ்னேகாச்சாரியேன. சகா இருக்கணும், மாளவிகா சகா ஆச்சாரியேன. அது சகா ஆச்சாரியா. ஆமா, ஆச்சாரியேன சகா மாத்தின்னு இருக்கணும். ஆச்சாரியேன சகா கணதாசருடன் கூட அவ நிஷ்கிராந்தா கிளம்பிடுறா மாளவிகா. விதூஷகஹ ஏதாவான் மே மதி விபவோ பவந்தம் சேவிதும். மதி விபவஹ ஆமா, ஜனாந்திகம். விதூஷகன் வந்து ராஜாக்கு மாத்திரம் சொல்றான், ஏதாவான் மே மதி விபவா பவந்தம் சேவிதும், உங்களுக்கு வந்து உகந்ததாக ஒரு சேவை புரிவதில் புரிவதற்கு என்னுடைய புத்தி வைசத்தியம்ங்கிறது இவ்வளவுதான், என்னால இதுக்கு மேல பண்ண முடியாது. மாளவிகா கிளம்பிட்டாளோ இல்லையோ, எவ்வளவு தூரம் அந்த அவளை டிலே பண்றது, அவன் அங்க நின்றுட்டு இருப்போ, ராஜா அவளை பார்க்கலாங்கிற ஒரு ஒரு சூக்ஷ் இது பண்ணினானோ இல்லையோ, அந்த ஒரு உபாயத்திற்கு இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. பவந்தம் சேவித்தும் ஏதாவான்மே மதி விபவா, இதை ஒரு இயற்சியை மார்க் பண்ணிக்கோங்க, இருந்தாலும் வரலாம். இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது, என்னுடைய புத்தி சாதுரியம்ங்கிறது இது மட்டும்தான், இதுக்கு மேல முடியாது. ராஜா அலம் அலம் பரிச்சேதேன அகம் ஹி, ஸ்லோகத்தையும் படிச்சிருங்க. பாக்யாஸ் பாக்ய அஸ்தமய அஸ்தமயம் இவ அக்ஷ்ணோஹோ ஹ்ருதயஸ்ய மகோத்சவ அவசானம் இவ அவசானம் இவ துவாரம் விகானம் இவ த்ருதேஹே மன்யே தஸ்யாஸ் திரஸ்கரணம். பாக்ய அஸ்தமயமிவ அக்ஷ்ணோஹோ, அக்ஷ்ணோஹோ கண்களுக்கு தஸ்யாக திரஸ்கரணம் மன்யே, அவ மறைஞ்சு போகிறதுங்கிறத நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, அக்ஷ்ணோஹோ கண்களுக்கு பாக்ய அஸ்தமயம், கண்களினுடைய கண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபார்ச்சூனுங்கிறது அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இது வரைக்கும் கண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கிரேட் ஃபார்ச்சூன் மாதிரி இருந்தது, ஒரு பாக்யவசமாக இருந்தது, அந்த பாக்யத்தினுடைய ஒரு விலகுதல்னு நான் நினைக்கிறேன். கண்களினுடைய கண்களுக்கு பாக்யத்தினுடைய விலகுதல் போல் இருக்கக்கூடியது அவளுடைய மறைவுங்கிறது, அவள் போகிறது. அதுக்கப்புறம் ஹிருதயசிய, என் ஹிருதயம் இத்தனை நேரம் வந்து மகோத்சவம், கண்ணு வந்து எப்படி நினைச்சதுன்னா, நான் பெரிய பாக்யசாலின்னு தன்னை பற்றி நினைச்சது, ஆனா இப்போ அந்த பாக்கியம் குறைஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறது கண்ணு. ஹிருதயஸ்ய, ஹிருதயத்திற்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய உற்சவத்தினுடைய முடிவு போல் இருக்கிறது. மகோத்சவ அவசானம் இவ ஹிருதயஸ்ய, இத்தனை நேரம் மனசு வந்து அப்படியே ஒரு குதூகலமா இருந்தது, பெரிய உற்சவத்துல இருந்தா மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல்ல இருந்தா மாதிரி இருந்தது மனசுக்கு. இப்ப என்னடானா, அந்த மனசு ஒரு அந்த உற்சவம் வந்து முடிஞ்சுடுத்து அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, ரைட்டா. அடுத்தது திருதேகே, தைரியத்தினுடைய துவாரபிதானம், துவாரபிதானம் கதவு மூடுதல் போல இருக்கு தைரியத்திற்கு. தைரியம் வந்து இத்தனை நேரம் வந்து ஜாலியா அவளை பார்க்கலாம், அவளோ இருக்கா அப்படின்னு, அந்த சிச்சுவேஷன் எப்படி அமைஞ்சது அவருக்குன்னா, எந்த ஒரு கோழத்தனமுமே இல்லாமல் தைரியமாக அவளை பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, கதவு திறந்து அவளை பார்க்க முடிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ என்னமோ தைரியத்துக்கு ஒரு கதவை போட்டு சாத்தினா மாதிரி இருக்கு, தைரியம் வரல, தைரியம் இங்கே இல்லை. ஸோ தஸ்யாக திரஸ்கரணம் இது மன்னே, ஓ அவளு அவ மறைவதுங்கிறது ஒவ்வொரு விஷயத்திற்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து உல்லேக அலங்காரம்னு சொல்லுவோம். உல்லேக அலங்காரம்ங்கிறது என்னன்னா, ஒரே பர்சனையோ இல்ல ஒரே ஒரு விஷயத்த பல பேர் பல முறையா பாக்கறான், அதுக்கு உல்லேக அலங்காரம்னு பேரு. தஸ்யாக திரஸ்கரணம், அவளுடைய மறைவுங்கிறது கண்களுக்கு பாக்ய அஸ்தமனமம், ஹிருதயத்திற்கு ஒரு மகோத்சவ உற்சவ அவசானம், உற்சவத்தினுடைய முடிவு. த்ருதேகே, தைரியத்திற்கு துவாரபிதானம் கதவு மூடுதல். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கு வேற வேற வித மாதிரி அது தோன்றதுனால இந்த இடத்துல உல்லேக அலங்காரம்னு பேரு, சரியா? சோ பாக்ய அஸ்தமயம் இவ அக்ஷ்ணோஹோ ஹிருதயஸ்ய மகோத்சவ அவசானம் இவ துவார பிதானம் இவ த்ருதேஹே மன்யே தஸ்யாஹ திரஸ்கரணம் தஸ்யாஹ மாளவிகாயாஹ. இந்த வந்து இன்னொரு அலங்காரமும் இருக்கு, ஜஸ்ட் சொல்லிடுறேன். இந்த உத்பிரேக்ஷான்னு சொல்லலாம். உத்பிரேக்ஷாங்கிறச்சு என்னன்னா, இட்ஸ் அ ஃபேன்சி தானே, அவ மறைவதற்கும்
பாக்ய அஸ்தமனம் ஆகிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. பாக்ய அஸ்தமனம் ஆவது போல் இருக்கிறதுன்னுட்டு சொல்றதுனால ஆக்சுவலி உள்ளேகாலங்காரம் சொல்றார். சில வியாக்கியதா வந்து உள்ளேகான்னு சொல்றார், சில இடத்துல வந்து இத கிரியா உத்பிரேக்ஷான்னு சொல்றா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கூலியானந்தம் படிக்கிறச்சே இதெல்லாம் கிளியர் ஆயிடும். மேல விதூஷகா விதூஷகः ஜனாந்திகம் தரித்ர இவாத்துரः வைத்தியேன ஔஷதம் தீயமானம் இச்சசி. ஒரு எப்படி இருக்கேன்னா, ராஜா என்ன நினைக்கிறான், நீ வந்து அலமலம் பரிச்சேதேன, அதை விட்டேனே அதுதானே இங்க வந்து கனெக்ஷன் நமக்கு, அலமலம் பரிச்சேதேன நீ இப்படி பிரிச்சு வந்து சொல்லாத, உன்னால இவ்வளவுதான் முடிஞ்சது, இதுதான் முடியும் அப்படின்னு நீ வந்து ஒரு ஒரு உன்னுடைய அதாவது பிரிச்சுன்னு இல்லை, பரிச்சேதம்னு பரிமிதம், உன்னை நீ வந்து லிமிட்டெட்னு நீ நினைச்சுக்காத. ஏன்னா இத்தனை நேரம் நீ வந்து அச்சீவ் பண்ணது என்னன்னா, என் கண்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி இருந்தது, ஹிருதயத்துக்கு ஒரு மகோத்சவம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னார். ஸோ யூ ஆர் நாட் லிமிட்டெட் இன் யுவர் எஃபர்ட்ஸ், அதனால அலமலம் பரிச்சேதேன, டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப், உன்னால இதை விட இன்னும் ஜாஸ்தி முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சூக்மமா சொல்றார் ராஜா. அதுக்கு தான் விதூஷகனுடைய ஒரு பதில் இது. ஜனாந்திகம் ராஜாட்ட வந்து மாத்திரம் சொல்றார், தரித்ரஹ ஆதுரஹ, தரித்ரஹ ஆதுரஹ இவ வைத்தியேன ஔஷத தீயமானம் ஔஷதம் இச்சசி. நீ இப்ப என்ன நிலைமையில இருக்கேன்னா, உன்னை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு தரித்ரன், புவர ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு ரோகி, ஆதுரஹ, ஏதோ ஒரு டிசீஸ்ல சஃபர் பண்ற ஒரு பேஷண்ட், ஒரு புவர் பேஷண்ட் இருக்கான், அவன் நேரா டாக்டர்கிட்ட போறான், டாக்டர்கிட்ட போறச்சே டாக்டர் என்ன பண்ணுவார்னா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார், இதை இந்த மருந்தை நீ வாங்கி சாப்பிடு அப்படிம்பார். ஆனா இந்த தரித்திரன் போய் வாங்கறதுக்கு காசு கிடையாது அவன்கிட்ட, அதனால என்ன பண்ணுவான், இந்த டாக்டர் நமக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுக்க மாட்டாரான்னு யோசிப்பான். அந்த மாதிரி இருக்க நீங்கிற வைத்தியேன தீயமானம் ஔஷதம் இச்சசி, வைத்தியனே நமக்கு வந்து ஔஷதத்தையும் அந்த மருந்தையும் கொடுக்க மாட்டானான்னு நீ வந்து ஆசைப்படுற. ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு ரோகி எவ்வாறு வைத்தியனிடமிருந்தே ஔஷதம் கிடைக்குமா என்று பார்க்கிறானோ அதுபோல நீ இருக்க. இங்க எப்படி அதை வந்து கான்டெக்ஸ்டுக்கு எடுத்துக்கணும்னா, இதெல்லாம் அப்பிரஸ்துத பிரசம்சா அண்ட் உபமா அலங்காரம். அப்பிரஸ்துதங்கிறச்சு கான்டெக்ஸ்ட் இல்லாத விஷயத்த அவர் டிஸ்கிரைப் பண்றான் விதூஷகன். அது எப்படி கான்டெக்ஸ்டுக்கு இப்ப நம்ம பண்றோம், விதூஷகன் தான் இங்க வைத்தியன், என்னால இந்த அளவுக்கு தான் எனக்கு உனக்கு வந்து ஒரு உபாயத்தை பண்ணி உனக்கு காண்பிக்க முடிஞ்சது, இதுக்கு மேலையும் நீ கேட்கிற பாரு, ஐ கேன் ஒன்லி, அதாவது இந்த ஐ கேன் டேக் த ஹார்ஸ் டு த ட்ரஃப், ஐ கான் மேக் இட் ட்ரிங்க் பாரு, இதுக்கு வரைக்கும் நான் உனக்கு பண்ணி காமிச்சுட்டேன், இதுக்கு மேல ஓன் சமத்து நீ வந்து பாத்துக்கணும், ஆனா என்ன பண்ற, யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் மீ டு ஃபர்தர் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ, நீ ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி அவன் குத்தி காமிக்கிறான். சோ தரித்ரஹா ஆதுரஹா, ஒரு ஏழையான ஒரு ரோகியானவன் வைத்தியனிடமிருந்தே தீயமான ஔஷதம் கொடுக்க வேண்டிய ஔஷதத்தை விரும்புகிறான். புரியறது இல்லையா? பிரவிஷ்ய அடுத்தது தேவ மதியம் இதானீம் பிரயோகம் அவலோகித்தும் கிரியதாம் பிரசாதஹ. அவருடைய டர்ன் வரணுமோ இல்லையோ, மாளவிகாவை பத்தியே பார்த்துட்டு இருந்தா இராவதி வரணும் இப்போ. சோ ஹரோதத்தன் கிட்டக்க வந்து ராஜாட்ட சொல்றா, தேவ மதியம் பிரயோகம், என்னுடைய ஒரு சிக்ஷை நான் கத்து கொடுத்தது எப்படி இருக்கு என்று இதானியும் அவலோகிதும் இப்பொழுது பார்ப்பதற்கு பிரசாதகா கிரியதாம், ஒரு அனுகிரகத்தை செய்யுங்கள் ராஜா. ராஜா ஆத்மகதம் அவசித தர்சனார்த்த தாட்சிண்ய அவலம்பிய பிரகாஷம் நனு பர்யுக்த சுகா ஏவ வயம். ராஜா மனசுல என்ன நினைச்சுக்கிறான்னா, தர்சனார்த்தா பார்க்க வேண்டிய விஷயமானது அவசிதா முடிந்து விட்டதுன்னுட்டும் அவன் மனசுல, அவன் இத்தனை நேரம் இந்த ஐடியா பண்ணதே மாளவிகாவை பார்க்கறதுக்கு, அதனால பார்க்க வேண்டிய விஷயமானது முடிந்து விட்டது அப்படின்னு மனசுல போட்டு சொல்லிட்டு வெளியில தாட்சிண்யம் அவலம்பிய, தாட்சிண்யம்ங்கிறது மற்றவர்களுக்கு ஒரு ஒரு உகந்ததாக நினைக்கிறது, மற்றவாளுக்கு வந்து மற்றவாளை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தாட்சிண்யம் அவலம்பிய, மற்றவாளுக்கும் ஒரு அனுகம்பா காமிச்சுண்டு பிரகாஷம் வெளியில சொல்றார், நனு பரியுத்சுகா ஏவ வயம், அவளுடன் கூடினவர்களாக தான் நாங்க இருக்கோம். ராயல் வி அங்க
ஹரதத்தா. ஹரதத்தா அது ஒரு பரியுட்சுகான்னா வீட்டு பாட்டு. அவளுடன்னா இராவதியோட டான்ஸை பார்க்கறதுக்கும் அவளோட தான் இருக்கேன் வர சொல்லுங்கிற மாதிரி. ஹரதத்தா அனுகிரகீதஹ அஸ்மி நேபத்யே. ஸோ அனுகிரகீதான்னா ஐ எம் இன்டீட் ஆனர்ட். ஸோ அதனால நேபத்தியே. அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுதுன்னா நேபத்தியே பிஹைண்ட் த சீன் இப்போ வந்து வைதாலிகான்னு ஒரு கேரக்டர். இவெல்லாம் யாருன்னா பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். சம்ஸ்கிருதத்தில் வந்து வைதாலிகா, ஸ்துதி பாட்டகா இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. தி இவெல்லாம் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள். பாடுவா, ஸ்லோகம் சொல்லுவா, சமயத்தை கூறுறவா. ராஜாவுக்கு வந்து டேட் அண்ட் டைம் எல்லாம் தெரியாது. கிரீஷ்ம ருத்து இதுக்கெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஒரு பர்சன் இருக்கணும். ஸோ அந்தந்த சமயத்துக்கு இப்போ மத்தியானம் ஆயிடுத்து, இந்த மாதிரி உக்கிரமான தாபம் இருக்கு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டைமை சொல்லக்கூடியது. ஸோ நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு ஆக்டினுடைய ஒரு டியூரேஷன் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் ஒரு ஆக்ட் முடியறதுக்கு இதெல்லாம் ஒரு எலிமெண்ட்ஸ் தட் யூ யூஸ் டு ஃபினிஷ் ஆர் மூவ் டு அனதர் சீன், அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த வைதாலிகாங்கிறவா வந்து ஸ்துதி, எதர் ராஜாவை பற்றின ஸ்துதியாக இருக்கும். ஜென்ரலி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ராஜாவையும் ஸ்துதி பண்ணுவா, ருத்துவையும் வர்ணிப்பா, அதே சமயத்தில் டைமையும் சொல்லுவா. இட் டிபெண்ட்ஸ் ஓ ஓ அந்தந்த வாட் எவர் த சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். அந்த கவி எப்படி அதை வந்து உபயோகப்படுத்தணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி அவன் அந்த எலிமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் ட்ராமாவில். ஸோ இப்போ வைதாலிகன் ஒரு ஸ்லோகத்தை சொல்ல போகிறான். வைதாலிக ஜெயத்து ஜெயத்து தேவஹ உபாரூடஹ மத்யான்னஹ ததாஹி பிரயச்ச ஆயாசு ஹம்சா முகுலித்த நயனா தீர்கிகா பத்மினீனாம் சௌதானி அத்யர்த்த சௌதானி சௌதானி அத்யர்த்த தாபாத்து அத்யர்த்த தாபாத். சரி நான் ஒன்னா படிச்சு விடுறேன். முதல்ல லைன் வந்து ஜெயத்து ஜெயத்து தேவஹா, ராஜாவுக்கு ஒரு விக்ட்ரி ஆரம்பிக்கிறச்சே சொல்றார். அண்ட் உபாரூடஹா சவிதா மத்தியானஹா, சவிதா சூரியனானவன், மத்தியானஹா உபாரூடஹா அவன் மத்தியான வேளையில் ஏறி விட்டான், உச்சிக்கு வந்தாச்சு சூரியன் அப்படிங்கிறது. ஸோ ததாஹி அந்த உச்சி வேளையில சூரியன் வந்த உடனே எப்படி இருக்குங்கிற சுவாவோக்தியில டிஸ்கிரைப் பண்றார், சுவாவத்தை டிஸ்கிரைப் பண்றார். ஜென்ரலி அங்க வந்து அன்னபக்ஷிகள்லாம் அந்த தாபத்தை வந்து தாங்க முடியாத குளத்துல இருக்கக்கூடிய அந்த தாமரை பூவினுடைய இலைகளினுடைய ஒரு நிழல் இருக்கு, அந்த நிழலுக்கு அடியில அன்னபக்ஷி எல்லாம் அப்படியே கண்ணை மூடிண்டு உக்காந்துட்டு இருக்கு. இந்த புறாலாம் இருக்கு, ஜென்ரலி வந்து இந்த டெரஸ்ல அந்த பாரபட் வால்ல வந்து உட்காந்துக்குமோ இல்லையோ, ரொம்ப சூடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால டெரஸ்ல வந்து புறாலாம் உக்காரல்ல. அப்புறம் இந்த ஃபவுண்டன்ல இருந்து வந்து ஜலம் சாரல் அடிக்கிறது, அது என்னமோ மேகத்திலிருந்து ஜலம் வருதோன்னு ஒரு பிரமையில. ஏன்னா அந்த சூரியனுடைய தாபம் வந்து இட் கேன் காஸ் அ கன்ஃபியூஷன், ஒரு டிசினஸ் ஏற்படுமோ இல்லையோ, இந்த மயிலுக்கு வந்து டிசி ஆயிடுதான். அதனால வந்து ஃபவுண்டன்லேருந்து வர்ற தண்ணி வந்து மேகத்தினுடைய சாரல்னு நினைச்சுட்டு அது பக்கத்துலேயே அது போய் சுத்தின் இருக்கு இந்த மயில். இந்த சூரியனுடைய கிரணங்கள் ரொம்பவும் உக்ரமாக கிரணங்களுடன் பிரகாசிக்கிறான். எப்படின்னா நிருபகுணைஹி துவம் இவ, நீ எப்படி அரச குணங்களுடன் கூட நீ எப்படி ஜாஜ்வல்யமாக இருக்கிறாயோ அதுபோல இந்த சூரியனானவன் ஆகாசத்தில் பிரகாசிக்கிறான். ஸோ மத்தியான வேளை வந்துடுத்து, அதது வந்து அப்படியே மயங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு ஒரு ஆஃப்டர்நூன் சியஸ்டாக்கு. நீங்களும் வந்து போய் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லலை, இவா வந்து அதை சொல்ல மாட்டா. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு டைம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றச்சு இட் இஸ் அன் இண்டிகேஷன், போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்துக்கணும்னுட்டு அதுக்காக சொல்றார். ஸோ பத்ரச்சாயாசு ஹம்சாஹ முகுலித நயனா தீர்கிகா பத்மினீனாம் சௌதானி அத்யர்த்த தாபாத் வலபி பரிச்சய துவேஷி பாராவதானி பிந்துக்ஷேபாத் பிபாசுஹு பரிசரதி சிகி பிராந்திமத் வாரி யந்திரம் சர்வைஹி உஸ்ரைஹி சமக்ரஹா த்வம் இவ நிருபகுணைஹி தீப்யதே சப்த சப்திஹி. ஹம்சாக அன்னபக்ஷிகள் என்ன பண்றதுன்னா தீர்கிகா பத்மினீனாம், தீர்கிகா ஒரு வாய்க்கால் அல்லது குளம், அங்க இருக்கக்கூடிய ஸ்மால் மேன்மேட் ரிவர்ஸ் இல்லது குளம்னு எடுத்துக்கலாம், அங்க இருக்கக்கூடிய அந்த தடாகத்துல இருக்கும் பத்மினி. பத்மினி ரெண்டு அர்த்தம்,
பத்மினினா ஏராளமான தாமரை புஷ்பங்கள் கொண்ட ஒரு புதர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கும் பத்மினின்னு சொல்லுவா. பத்மம் அஸ்ய அஸ்தி இத்தின்னுட்டு அஸ்யாக அஸ்தின்னு பத்மினின்னு தாமரை கொடின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஏராளமான தாமரைகளினுடைய ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கணும். அப்போதான் வந்து அதனுடைய இலைகளினுடைய ஒரு சாயா நிழல்களில் அன்னப்பக்ஷிகள் தீர்கிகா பத்மினீனாம் குளத்தினுடைய தாமரைகளின் பத்ர சாயாசு இலைகளின் நிழல்களில் அன்னப்பக்ஷிகள் முகுலித நயனாக சந்தி. முகுலித நயனாக மூடிய கண்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. சந்திங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது சௌதானி மாளிகைகள்லாம் எப்படி இருக்குன்னா அத்தியர்த்ததா பாத்து, அத்தியர்த்த மிகவும் அதிசயித்த தாபாத்து வெயில் காரணமாக, வலபி சௌதங்கிறது மாளிகை, வலபிங்கிறச்சு டெரஸ் அங்க உப்பரிகை, அதிலுடைய சுவர் அந்த பாரபெட் வால் அதுக்கு வந்து வலபி பரிச்சயம். ஸோ வலபிங்கிறதே அந்த டெரஸ்ன்னு அர்த்தம், இல்லைன்னா டெரஸ்ல போய் அது உட்காராது. அந்த வால் ஒரு பால்கனி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அந்த வால் மேல அது உட்காந்துக்கும், அதுக்கு வலபின்னு பேரு. ஸோ அந்த வலபி பரிச்சய அதுல போய் உட்கார வேண்டிய அந்த பரிச்சயம் இருக்கே அந்த புறாக்களுக்கு, அதை துவேஷி, அதை துவேஷிக்கிறது, அது பிடிக்காம இருக்கக்கூடிய பறவைகளை கொண்ட மாளிகைகளாக இருக்கு. இந்த வலபி பரிச்சய துவேஷி பாராவதானிங்கிறது சௌதானிக்கு அட்ஜெக்டிவ். ஸோ மாளிகைகள் எப்படி இருக்குன்னா அத்தியர்த்ததா பார்த்து மிகுந்த வெயில் காரணமாக அந்த வலபி உப்பரிகையினுடைய பரிச்சயம் அந்த சுவர் டெரஸ்னோட சுவர் இருக்கே அதனுடைய பரிச்சயத்தை துவேஷிக்கக்கூடிய பாராவதானி பறவைகள் புறாக்கள் கொண்டவைகளான மாளிகைகள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் பிபாசுஹு ஷிகி பரிசரதி, பிபாசுஹு தாகத்துடன் கூடின ஷிகி மயில், அது வந்து பரிசரத்தை சுற்றுகிறது அலைகிறது. எப்படி இருக்கு பிராந்தி மது, அதுக்கு ஒரு பிராந்தி பிரமை ஏற்பட்டிருக்கு. பிரமையுடன் கூடினதான தாகங்கொண்ட சிகி மயிலானது பிந்து க்ஷேபாது சாரல் விழும் காரணத்தினால, க்ஷேபகான விழருது ஆர் த்ரோயிங், அந்த சாரல் வர்றதுனால வாரி யந்திரம் ஜலத்தினுடைய ஒரு மெஷின், இதனால ஃபவுண்டன் எடுத்துக்கிறோம். இந்த வாரி யந்திரம் ஜலயந்திரம் இருக்கே அந்த ஃபவுண்டன் பக்கத்திலேயே அது பரிசரத்தை சுற்றுகிறது. வாரி யந்திரம் பரிசரத்தி. அடுத்தது சப்த சப்திகி, சப்த ஏழு குதிரைகள் கொண்ட, சப்திங்கிறது அஸ்வ, ஏழு குதிரைகள் கொண்டவன் சூரியன். ஸோ அதனால சூரியனானவன் சர்வைகி உஸ்ரைகி, உஸ்ரங்கிறச்ச கிரணம், ஸோ எல்லா கிரணங்களினாலும் முழுமையாக இருக்கக்கூடியவன். ஸோ இவ் காலங்கார்த்தாலும் நம்ம பார்த்தோம்னா எல்லா கிரணங்களும் இருக்காது, ஏதோ ஒரு கொஞ்சோண்டு தான் தெரியும் நமக்கு. போக 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 நடுவுல இருக்கிறச்சே தான் உங்களுக்கு வந்து எல்லா கிரணங்களும் தெரிஞ்சு நம்மளால கண்ணால பார்க்கவே முடியாதபடிக்கு இருக்கும். ஸோ சர்வைஹி உஸ்ரைஹி சமக்ரஹா சப்த சப்திஹி, எல்லா கிரணங்களினாலும் சமக்ரஹா முழுமையாக இருக்கக்கூடிய பூர்ணமாக இருக்கக்கூடிய சப்த சப்திஹி சூரியனானவன் துவம் இவ, உன்னை போல் தீப்யதே, எப்படி நிருபகுணைஹி துவம் இவ, எல்லா அரச குணங்களினாலும் நீ எவ்வாறு முழுமையாக பிரகாசிக்கிறாயோ அதுபோல் இந்த சூரியனும் எல்லா குணங்களை எல்லா கிரணங்களுடன் கூட முழுமையானவனாக பிரகாசிக்கிறான். புரியுதா? ஸோ இந்த சூரியன் வந்து அப்படியே பிரகாசமா இருக்கான் அப்படின்னா மத்தியான வேலை அழுத்து நீங்க போய் சாப்பிட்டுட்டு படுத்துக்கணும் அப்படிங்கிற இண்டிகேஷனுக்காக இந்த ஸ்லோகம். ஸோ பத்ர சாயாசு ஹம்சா, சில சமயம் இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்பா இந்த ஸ்லோகத்தை, அதனால வேர்ட் பை வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. தீர்கிகா பத்மினீனாம் அந்த குளத்தினுடைய தாமரைகளின் பத்ர சாயாசு இலைகளின் நிழல்களில் ஹம்சாக அன்னபக்ஷிகள் மூடிய கண்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. முகுளித்த நயனாக சந்தி. சௌதானி மாளிகைகள் எப்படி இருக்குன்னா அத்தியர்த்த தாபாது மிகுந்த தாபம் காரணமாக, வலபி பரிச்சய டெரஸ்ல உட்கார்ற அந்த பரிச்சயத்திரை துவேஷி பிடிக்காதவைகளான புறாக்களை கொண்டவைகளாக சந்தி இருக்கின்றன.
அப்புறம் பிராந்திமத்து பிபாசுஹு ஷிகி, இல்ல இப்படி போட்டுக்கோங்க, பிபாசுஹு ஷிகி பிந்துக்ஷேபாத்து பிராந்திமத்து வாரியந்திரம் பரிசரதி. தாகங்கொண்ட ஷிகி மயிலானது பிந்துக்ஷேபாத்து ஜலத்திவிலைகளின் அடித்தலால் சாரல் காரணமாக பிராந்திமத்து பிரமை கொண்டு வாரியந்திரம் பரிசரதி, இந்த ஃபவுண்டன் பக்கத்தும் சுத்துறது. சர்வைஹி உஸ்ரைஹி சமக்ரஹா, எல்லா கிரணங்களுடன் பூர்ணமாக முழுமையாக இருக்கும் சப்தசப்திஹி, ஏழு குதிரை கொண்ட அந்த சூரியனானவன், நிருபகுணைஹி துவம் இவ, அரசகுணங்களுடன் கூடின உன்னை போல் தீப்யதையை பிரகாசிக்கிறான். இந்த இடத்துல வந்து ரெண்டு அலங்காரம், ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் பார்த்தோம்னா ஸ்வபாவோக்தின்னு, உள்ளதை உள்ளபடி பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது, ஒரு ஸ்வபாவத்தை டிஸ்கிரைப் பண்ணுறச்சே அது வந்து ஸ்வபாவோக்தின்னு சொல்கிறோம். நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சம்திங், ஒரு விஷயமோ ஒரு வஸ்துவோ இல்லை பிராணியோ இல்லை இயற்கையோ, இதனுடைய நேச்சுரல் அக்கரன்ஸ் அண்ட் நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் அந்த இடத்துல ஸ்வபாவோக்தி அலங்காரம்னு பேர். இந்த நாலாவது லைன் இருக்கு பாருங்கோ, அதுதான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அலங்காரம். உபமா நம்ம பார்த்துருக்கோம், உபமாவில் எப்படி உபமானம் உபமேயம்னு இருக்குது. உபமேயம்ங்கிறது எதை நம்ம வந்து வர்ணிக்கணுமோ அது உபமேயம். உபமானம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன்னும்போம், சந்திரன் தாமரை சூரியன் இவைகளெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன். ராஜா வந்து எல்லாருக்குமே வந்து சூரியன் மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் சூரியன் எப்பொழுதுமே சூரியன் மாதிரி தான் இருக்கு, சந்திரன் எப்பவுமே அழகா தான் இருக்கு எல்லாருக்குமே. தாமரை பூங்கிறது ஒரு உலகத்துல வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் வச்சிருக்கோம், அதனால தான் அதுக்கு உபமானம்னு பேரு. பாப்புலர் இது விஷயங்கள், பாப்புலரா இருக்கக்கூடிய வஸ்துக்கள். இங்கே வந்து என்ன பண்றோம்னா, பாப்புலரா இருக்கிற வஸ்துவான சூரியனை நம்ம இங்கே வந்து வர்ணி உபமேயமா கல்பிக்கிறோம். அதனால இந்த இடத்துல பிரதீபாலங்காரம்னு பேரு. ஜென்ரலி என்ன சொல்லுவோம், சூரியனை போல நீ இருக்க ராஜா அப்படின்னு வர்ணிக்கணும், ஆனா இங்க ராஜாவை போல சூரியன் இருக்கான் அப்படின்னு சொல்றோம், ஓம் முகத்தை போல அந்த சந்திரன் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, அதுக்கு பிரதீபாலங்காரம்னு பேரு. இஃப் த உபமானம் இஸ் டிஸ்கிரைப் யூஸ்ட் இஸ் அன் உபமேய, உபமானஸ்ய உபமேயத்துவ கல்பனே பிரதீபாலங்காரஹ. பத்ரச்சாயாசு ஹம்சா முகுலித நயனா தீர்கிகா பத்மினீனாம் சௌதான்யத்யர்த்த தாபாத் வலபி பரிச்சயத் த்வேஷி பாராவதானி பிந்து க்ஷேபாத் பிபாசு பரிசரதி ஷிகி பிராந்திமத் வாரியந்திரம் சர்வைருஸ்ரை சமக்ரஹா த்வமிவ நிருபகுணைஹி தீப்யதே சப்தசப்திஹி. விதூஷகன் அரியன், சொல்லுங்க அரியன், சொல்லுங்க. ஒரு இந்த நாலாவது பங்கி இருக்கு இல்லையா, சூரியன் ராஜா, அந்த இவ சப்தம் இல்லைன்னா அது தீபகமா மாறிடுமே, மதயன கலபக பாதின்னு வருது அந்த மாதிரி. அந்த அப்ப என்ன ஆயிடணும்னா, தீபகத்துக்கு ரெண்டு மதயன பாதி கலப. ஆமா கரெக்ட், அந்த இவ இல்லைன்னா இவ இல்லைன்னா. ஆமா கரெக்ட் தான், தீபகமா மாறும். அப்ப ஏன்னா ஒரே கிரியையோட இரண்டு விஷயங்கள் அன்வய மாறுது, ரேழியில விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது, அதுதான் தீபக அலங்காரம் இல்லையா. ஆமா அது வந்து உங்களுக்கு இவ இல்லைன்னா அது வரும், இங்க இவ போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பிரதீபாலங்காரமா மாறுது. கரெக்ட். ஓகே மேல விதூஷகன். விதூஷகா அவித அவித அஸ்மாக்கம் புனர்போஜன வேல உபஸ்திதா உச்சித வேல அதிக்ரமே சிகித்சகா தோஷம் உதாகரந்தி கிம் இதானிம் பணசி. ஹரதத்த கிம் இதானிம் பணசி இருக்கணும் ஆக்சுவலி அந்த இடத்துல. ஏன்னா ஹரதத்தம் விலோக்கியன் இருக்கு பாருங்க, நடுவுல அந்த டைரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிராகிருதத்துல டைரக்ஷன் இருக்கும், சம்ஸ்கிருதத்துல அதை போட்டிருக்க மாட்டா ஸ்டேஜ் டைரக்ஷனை, அதனால அதை அங்கங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவித அவித அவிதங்கிறது அச்சோன்னு சொல்றோமே, அது ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான், அஹோ அப்படிங்கிற மாதிரி. அஸ்மாக்கம் புனகா, எனக்கு சாப்பிட்ற வேலை வந்துருது இப்போ, உச்சித வேலை அதிக்கிரமே சரியான வேலையை தாண்டிடுத்துன்னா சிகிச்சா தோஷம் உதாகரந்தி, சிகிச்சகாக பிஷக்கு பிஷஜகா இந்த வைத்தியன்கள்லாம் இருக்காளே, அவ என்ன சொல்றான்னா தோஷம் உதாகரந்தி, சரியான வேளையில சாப்பிடலன்னா அது வந்து உடம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு தோஷம்னு சொல்றா. ஹரதத்தனை பார்த்து கிமிதானிம் பணசி, நீங்க என்ன சொல்றேள் அப்படின்னு அவனையே ஒபீனியன் கேட்கறதுக்கு இல்லையா, இப்ப பார்த்தே ஆகணுமா இராவத்தியேங்கிற மாதிரி ஹரதத்தஹா. ஹரதத்தஹா
नास्ति वचनस्य वचनस्य अन्यस्य अवकाशः अत्र अन्यस्य वचनस्य अत्र अवकाशः नास्ति வேற வார்த்தைக்கு இங்கே இடமே இல்லை அவகாசம் இடம் அப்படினா போகலாம் சாப்பிடுறதுக்கு தான் போணும் ராஜா தேனஹி त्वदीयम् उपदेशं श्वः वयं द्रक्ष्यामः विश्राम्यथु भवान् त्वदीयम् उपदेशं நீ எப்படி உபதேசம் செஞ்சிருக்கங்கறத ஸ்வஹ வயம் த்ரக்ஷ்யாமஹ நாளைக்கு பார்க்கலாம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ விஸ்ராம்யது ஹரதத்தஹ எத் ஆக்யாபயதி தேவஹ இதி நிஷ்க்ரந்தஹ ஆந்த தங்கள் ஆணைப்படின்னு சொல்லி ஹரதத்தன் வெள்ளப்படுறான் தேவி தேவி நிர்வர்த்த நிர்வர்த்தயதி நிர்வர்த்தயது ஆர்யபுத்ரஹ நிர்வர்த்தயது ஆர்யபுத்ரஹ மஜ்ஜன விதி மஜ்ஜனம்னா முழுகிறதுன்னு இங்க வந்து ஸ்நான விதி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மத்தியான வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டும் அனுஷ்டானம் பண்ணிட்டும் சாப்பிடணும் ஸோ அதனால மஜ்ஜன விதிம் குளிப்பதுங்கிற ஒரு விதியை ஸ்நான விதியை ஆர்யபுத்ரஹா ராஜாவும் நிர்வர்த்தயது பண்ணணும் கரோது விதூஷகா பவதி விசேஷேன பான போஜனம் துவரைய குளிப்பதற்கு நீ வந்து அவனை ஃபாஸ்டா போக சொல்றியே விசேஷேன இன் பர்டிகுலர் பான போஜனம் குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் துவரைய அவனை இது பண்ணு குவிக் அண்ட் ஹிம் ஸோ ஃபாஸ்டா அவனை போக சொல்லு சீக்கிரப்படுத்து குளிக்கிறதுக்கு வந்து இது பண்ண சொல்லாதேங்கிறான் ஹி டசன்ட் சே தட் டிரெக்ட்லி பட் விசேஷேன இன் பர்டிகுலர் டு ஈட் परिव्राजिका उत्थाय स्वस्ति भवते इति स परिजनया देव्या सह निष्क्रांता स्वस्ति भवते உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் னுட்டு परिजनया அந்த பணியாட்களுடன் தேவ்யா சக தேவியுடனும் கூட வெளியில போய்டா விதூஷகஹ போ வயஸ்ய ந கேவலம் ரூபே ஷில்பே அபி கேவலம் ரூபே பாக்குறதுக்கு மாத்திரம் அவ வந்து அழகில்ல அவளுக்கு வந்து இப்ப எல்லாரும் போயிட்டாளோ இல்லையோ ராஜாவும் விதூஷகனும் மாத்திரம் தான் இருக்கா அதனால ஜனாந்திகம்லாம் இல்லை இங்க அவ ரெண்டு பேரும் மாத்திரம் ஸ்டேஜ்ல சோ ஷில்பே அபி அந்த கலையிலும் கூட அத்விதீயா மாளவிகா தேர் இஸ் ஷி இஸ் செகண்ட் டு நன் இன்னொருத்தர் கிடையாது அவளுக்கு அப்படின்னா அனுபமா ராஜா வயசிய அபியாஜ சுந்தரீம் தாம் விஞ்ஞானேன லலிதேன யோஜயதா பரிகல்பித விதாத்ரா பானஹ காமஸ்ய விஷதிக்தஹ அபியாஜ சுந்தரி சிந்தயிதவ்யஹ அஸ்மி சிந்தயிதவ்யஹ அஸ்மி சோ வயசிய விதூஷகனை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்றார் அபியாஜ சுந்தரீம் தாம் விஞ்ஞான லலிதேன விஞ்ஞானேன யோஜயதா விதாத்ரா காமஸ்ய விஷதிக்தஹ பாணஹ பரிகல்பிதஹ பரிகல்பிதஹ தான் உங்களுக்கு அங்க வர்ப் சோ விதாத்ரா பரிகல்பிதஹ பிரம்மாவினால் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமானது செய்யப்பட்டது என்னது செய்யப்பட்டது நிர்மாணம் செய்யப்பட்டதுன்னா தயாரிச்சிருக்கார் தாம் அவ்யாஜ சுந்தரி அப்படி இந்த அழகா ஏற்கனவே அவளுக்கு வந்து ஒரு இன்ட்ரின்சிக் பியூட்டி இருக்கு இப்போ ஒரு ஒரு நேச்சுரல் பியூட்டி அவ அதுல வந்து கூட இந்த மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில்லையும் அவளுக்கு கொடுத்துருக்கார் பிரம்மா அப்படி பண்ணதுனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா காமஸ்ய மன்மதனுடைய ஒரு அப்படியே விஷத்தினால தோச்செடுக்கப்பட்ட ஒரு பானம் மாதிரி இருக்காவ சாதாரண மன்மதனுடைய பானம் வந்து எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கும் ஒரு புஷ்ப பானம்னு சொல்றோம் அது வந்து விஷத்தோட தோச்சிருக்குன்னா எல்லா விரகத்துல இருக்கக்கூடியவாளுக்கு ஆர் இதுல இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுல விக்ரம ஒரு விஷயத்துல சொல்லுவார் கலு யுவா தாசிய தீம்பர் இப்பேற்பட்ட ஒரு அழகான ஊர்வசியை பார்த்துட்டு புரூர சொல்றச்சு யார் தான் கொடுத்து வச்சவனோ இவளை அடைய போறான் எனக்கு தெரியல அப்படிங்கிறச்சு தான் அடைய போறாருங்கிறது இருக்கட்டும் he is jealous of everybody else அப்படினா எல்லா யுவாக்களுமே வந்து இந்த பெண்ணை பார்த்த உடனே தான் அடையணும் தான் அடையலன்னா யார் அடைய போறாளோ அப்படின்னு ஒரு துக்கத்துல அவ வாட போறா அப்போ அந்த துக்கத்தை கொடுக்கறது என்ன மன்மதனுடைய பானத்தினால கவர்ந்தவர்கள் கூடவே அதுல வந்து ஒரு துக்கமும் சேர்ந்து அனுபவிக்க போறா அதனால விஷதிக்தஹா பானஹா
விஷத்தினால் திக்தம்னா பூசப்பட்டது, விஷத்தினால ஒரு தோய்த்து எடுக்கப்பட்ட ஒரு அம்பை தயாரித்து வைத்திருக்கிறார் பிரம்மா. எப்படி இவளை வந்து வெறும்னு அழகுன்னு மாத்திரம் இல்லாத, அவளிடத்துல இப்படி ஒரு ஒரு அழகான ஒரு கலையையும் சேர்த்ததனால், அவ்யாஜ சுந்தரீம் தாம் மாளவிகாம், அவ்யாஜனா ஒரு கபடமே இல்லாத ஒரு சுந்தரத்துவம் அழகு, வியாஜம்னா ரெண்டு நேச்சுரல் பியூட்டி, இந்த காரணத்தினால இவ அழகா இருக்கா அப்படின்னு எல்லாம் இல்லை, அகாரண சுந்தரி. இதுல அதாவது இன்ட்ரின்சிக் நேச்சுரலா அவளுக்குள்ள சுவாவமாக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிங்கிற அவ்யாஜ சுந்தரியும் தாம் அந்த மாளவிகாவை லலிதேன விஜயானேன, இப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நாலெட்ஜ், விஜயானம் ஷில்பம் ஒரு கலை, அந்த கலையுடன் கூட யோஜையதா சேர்த்து வைக்கின்ற விதாத்ரா பிரம்மாவினால் என்ன பண்ணப்பட்டது இங்க வந்து, காமஸ்ய விஷதிக்தா பானஹா பரிகல்பிதா, அவளை அப்படியே ஷி இஸ் ஈக்குவல் டு மன்மதனுடைய ஒரு அம்பு, அது என்ன விஷத்துல தோச்செடுக்கப்பட்ட ஒரு அம்பு மாதிரி இருக்கு அவள் பாக்குறதுக்கு. அது உத்ரேக்ஷா அவங்களுக்கு, ஏன்னா ஷீஸ் இன்ஃபேக்ட் அதுதான், அவ வந்து அப்படியே சாட்சாத் பாணனுடைய காமனுடைய ஒரு பாணம் அம்பு, விஷத்தோட கூடின ஒரு அம்பு போல அவ இருக்கா. அப்படின்னா தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு துக்கமானது இங்க காமிக்க போறார், தான் அவளை பார்க்க முடியாத தவிக்க போறோம், அதே சமயத்துல அவளால் கவரப்பட்ட ஒரு விஷயம் அதையும் அவர் இங்க நமக்கு காமிச்சு கொடுத்துடுறார். ரைட்டா? சோ அவ்யாஜ சுந்தரீம் தாம் விஜ்ஞானேன லலிதேன யோஜயதா பரிகல்பிதா விதாத்ரா பாணஹா காமஸ்ய விஷதிக்தா கிம் பகுனா. மேல் நான் இதுக்கு மேல என்ன சொல்லணும், ஹே சகே சிந்தையிதவ்யா, உன்னால் நான் கவனிக்கப்பட வேண்டியவனாக ஆகிறேன், நீ இதோட என்ன கைவிட்டுறாத, என்னமோ நீ தான் என்ன நர்ச்சர் பண்ணும், யூ ஹாவ் டு கேர் ஃபார் மீங்கிற விதூஷக. விதூஷக பவதாபி அஹம் திருடம் விபணிகந்துஹு இவ ம மே உதர மே உதர அபியந்தரம் தஹ்யதே. அவர் நான் உன்னை கவனிக்கிறது இருக்கட்டும், இப்போ பவதாபி அகம் தங்களாலும் நான் அகமபி சிந்தையிதவ்யா அஸ்மி, உன்னால் நானும் பார்க்கப்பட வேண்டியவனாக ஆகிறேன். என்ன எதுக்காகன்னா விபணி கந்துஹு இவ, கந்துன்னு ஒரு பெரிய சட்டி, இந்த இழுப்பு சட்டிங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி, விபணி கந்துஹு. கடையில பார்த்தோம்னா பாத்திரங்கள் எல்லாம் வந்து வெளியில டிஸ்பிளேக்கு வச்சிருக்கிறச்சு, நல்ல மத்தியான வேளையில அந்த பாத்திரம் எப்படி தகிக்குமோ, சூடு ஏறி அந்த இழுப்பச்சட்டியானது எப்படி வந்து அப்படியே சூடா இருக்குமோ, அது போல மே உதர அபியந்தரம் என்னுடைய வயத்துக்குள்ள வந்து அப்படியே தகிக்கிறது, பசி தாங்கல எனக்கு, அதனால நீரும் என்ன பாத்துக்கணும் இப்போ. ஐயோ இஆர்சி அந்த இடத்துல திருடம் மிகவும் விபணி கந்துகு இவ, கடையில் இருக்கக்கூடிய ஆபண பாத்திரம் இவ, கடையில இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை போல மே உதர அபியந்தரம் என்னுடைய வயத்துக்குள்ள குக்ஷி மத்தியம் தஹ்யதே அப்படியே தஹிக்கிறது. ராஜா ராஜா ஏவமேவ பவான் சுஹ்ருதத்தே அபி துரதாம். இதே மாதிரி எப்படி நீ வந்து ஏவமேவ, நீ வந்து எப்படி சாப்பாட்டுக்காக நீ வந்து சீக்கிரப்படுத்துறியோ என்ன, அதே போல சுஹ்ருதர்த்தே உன்னுடைய ஃப்ரெண்டனுடைய ஒரு காசுக்கும் நீ வந்து துரதாம் சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்னு. அது சுஹ்ருதர்த்தேனா ராஜாவினுடைய ஒரு விஷயத்திற்காக, இன் அதர் வேர்ட்ஸ் ராஜ்யா மாளவிகா தர்ஷனே, புனகா மாளவிகா தர்ஷனே மதர்த்தம் துரதாம், சீக்கிரமா நீ ஏதாவது வேலை பண்ணு. விதூஷக கிரகித க்ஷணஹ கிந்து மேகா மேதா மேகாவலிர் நிருத்தா ஜோத்ஸ்னேவ பராதீன தர்ஷனா தத்ர பவதி பவானபி பவானபி சூனா சூனா பரிசர சர கரெக்ட் பரிசர சர இவ விஹங்க ஆமிஷ ஆமிஷலோலுப ஆமிஷலோலுபஹ பீருகஹ ச பீருக பீருகச்ச ததனாதுரஹ பூத்வா காரிய சித்திம் பிரார்த்தயமானஹ மே ரோசசே. கிரகீதா க்ஷணஹ, இந்த ஒரு நீ என்ன சொல்ற க்ஷணஹ கிரகீதாங்கிறச்சு கரெக்டான சமயம் வந்துருத்து நமக்கு அப்படிங்கிறார். கரெக்டான சமயம்னா நீ நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியறது. க்ஷணஹ ஒரு ஆக்சுவலி இங்க வந்து கிரகீதம் வச்சனம்னு இன்னொரு பாடம் இருக்கு, இட் இஸ் பெட்டர்.
இல்லைன்னா இங்கே வந்து என்ன எடுத்துக்கணும்னா, இந்த சமயமானது இந்த சமயத்தில் என்ன நடக்கணுமோ அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சு கொடுத்தும். ஆனால் கிந்து மேக ஆவலி நிருத்தா, மேகத்தினால தடுக்கப்பட்ட ஜோத்ஸ்னா இவ நிலவொளியை போல் பராதீன தர்ஷனா மாளவிகா தத்ர பவதி, தத்ர பவதிங்கிறச்ச மாளவிகா. மாளவிகா இன்னொருத்தர் பராதீன தர்ஷனா இன்னொருத்தருடைய ஒரு அதீனத்துல இருக்கிறவ, கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதுனால அவளுடைய தர்ஷனா, அவளை பார்ப்பதுங்கிறது பராதீனம் தர்ஷனம் யஸ்யாஹாசா ததாபூதா மாளவிகா. ஸோ அவளை பார்ப்பதுங்கிறது இன்னொருடைய ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை எதோட கம்பேர் பண்றார், உபமா இந்த டைலாக்லயும் உபமா வைப்பார் காளிதாசன். ஒரு நிமிஷம். மேகாவலி நிருத்தா, மேகத்துணை ஆவலின வரிசை, மேகத்தினுடைய வரிசைகளினால் நிருத்தா தடுக்கப்பட்ட ஜோத்ஸ்னா நிலவழியை போல் இந்த மாளவிகாங்கிறவள் இன்னொருத்தரால தடுக்கப்படுறா, அவளை பார்க்கறதுங்கிறது கஷ்டமா இருக்கு. தாரிணி பராதீனம்ங்கிறது தாரிணி அதீனம் தர்சனம் தஸ்யாஹா. பவான் அபி, நீ இப்ப எப்படி இருக்கேன்னா, இந்த இடத்துல விஹங்கக்கு பதில இன்னொரு ரீடிங் கிருத்ரஹான் இருக்கு. ஸோ அதனால ஒரு கழுகு, ஒரு பறவையானது, கழுகா இருக்கலாம் இல்ல கைட்டு, எனி பேர்ட் ஆஃப் ப்ரே எடுத்துக்கோங்க. சூனாங்கிறது கசாப்பு கடை, ஒரு புச்சர்னுடைய ஒரு கடை, அந்த பக்கத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கழுகு. ஆமிஷ லோலுபகா, இந்த மாம்சத்துக்கு ஆசைப்படுகின்ற ஒரு கழுகு. பீருகாச்ச, அதே சமயத்துல பயந்து போயிடுறது, பயந்து இருக்குது, எனக்கு கிட்டுக்க நெருங்கினோம்னா எவனாவது நம்மள அடிச்சுட்டான்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயமும் இருக்கு. அதே சமயத்துல அந்த மாம்சத்திற்கு ஆசைப்படுகின்றது. சூனா பரிசரச்சரகா, சூனாங்கிறச்சு அந்த கசாப்பு கடைக்கு பக்கத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பறவை எவ்வாறு ஒரு மாம்சத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு அதே சமயத்தில் பீருகா கோழையாகவும் இருக்குமோ, அதுபோல நீ இருக்க பவானபி அசி. அப்ப இத கான்டெக்ஸ்ட்ல எப்படி நம்ம வந்து போட்டுக்கணும், சூனா பரிசர சரகா. சூனாங்கிறது அந்த புற பரிசர சரகா, அந்த புறத்துக்கு பக்கத்துல சுத்தின் இருக்கக்கூடிய நீ ஒரு எது போல இருக்க, ஆமிஷ லோலுபகா மாளவிகா தர்ஷன லோலுபகா, லோலுபகா கிரீடியா இருக்க, அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவன், ஆனா தர்ம பீருகு. இந்த இடத்துல வந்து தர்மத்தை குறிச்சு நீ வந்து யூ கேனாட் டைரக்ட்லி அப்ரோச். அவ இது வரைக்கும் வந்து தாரிணி சம்மதம் கொடுக்கல, மாளவிகாவினுடைய விஷயம் உனக்கு தெரியல என்ன ஏதுன்னுட்டோ, அதனால தர்ம பீரு நீ. ஸோ இங்கே இதெல்லாம் இந்த லைன் வந்து எஸ்பெஷலி அவனை ஒரு இதுவா காமிக்கிறதுக்கு இன் குட் லைட். ஆக்சுவலி ஈவந்தோ ஆசை இருந்தா கூட அவன் வந்து தன்னுடைய காரிய சித்தியை விரும்பக்கூடியவனாக இருக்கான், அதனால விதூஷகனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னு பீரு, தர்ம பீருவா இருக்கிறதுனால இட்ஸ் ஒரு அது பேர் என்ன, தீரோதாத்த நாயகன்னு நமக்கு தெரியுது இவன். தஸ்மாத்து அநாதரக அநாதுரக இவ காரிய சித்திம் பிரார்த்தயமானஹா மே ரோச்சதே. என்னமோ நீ வந்து ஒரு ரோகியா இல்லாதவனாக, ரோகியா இல்லாதங்கிறது சரியா ஃபிட் ஆகல இருந்தாலும் ஓகே, அநாதரகா இவ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்ல, அநாதுரகான ஒரு அஜிடேஷனே இல்லாத, ஒரு பேஷண்டா இல்லாதவனாக. ஐ டோன்ட் லைக் இட், சரி பரவாயில்ல விடுங்க. அநாதுரகா இவ கதம் அநாதுரகா, சாரி, தஸ்மாத் அநாதுரஹா பூத்வா, ஒரு பேஷண்ட் மாதிரி இல்லாத, ரோகியா இல்லாத, காரிய சித்தியும் பிரார்த்தயமானஹா, உன் காரியம் வந்து நிறைவேறணும், பீருவா பயந்துண்டே நீ வந்து ஓரமா ஒதுங்கிண்டு, ஐயோ எனக்கு என்ன வரப்போறதோ, எனக்கு என்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபிடென்டா இல்லாமல், அநாதுரஹா பூத்வா, ஒரு டிஃபிடென்டா இல்லாத கான்பிடென்ஸோட காரிய சித்தியும் பிரார்த்தயமானஹா, என்னுடைய காரியம் வந்து சித்திக்கணும்னு என்கிட்ட நீ கேட்கற பத்தியா, அந்த விஷயமானது மே ரோச்சசே, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. பிரார்த்தயமான துவம் மே ரோச்சசே, உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது அப்படிங்கிறார். புரியுறதில்ல அர்த்தம், யோசிச்சு பாருங்க, புரியலன்னு திருப்பி அடுத்த தரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒரு அநாதுரக பூத்வா கான்பிடன்ஸ் இல்லாமல், ஒரு கான்பிடன்ஸோட இருந்துட்டு டிஃபிடன்ஸ் இல்லாமல், வீருகா மா பூத்வா, ஸோ தைரியசாலியா இருந்துண்டு
காரியம் எனக்கு நிறைவேறணும்னு நீ எங்கிட்டக்க சுகிருதார்த்தே துரத்தாமன்னு கேட்டுண்ட பாரு முந்தின லைன்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு விதூஷகன் சொல்றான். ராஜா ராஜா கதம் அநாதுர பவிஷ்யாமி சர்வாந்த புரவனிதா வியாபார பிரதி நிவிருத்த ஹிருதயஸ்ய சா வாமலோச்சனா மே ஸ்னேஹஸ்ய ஏகாயனி பூதா. சரி, இதில் வந்து கதம் அநாதுரகா பவிஷ்யாமி, நான் எப்படி அநாதுரகான்னு என்ன சொல்ற, சர்வ அந்தப்புற வனிதா என் மனசு எப்படி இருக்குன்னா, அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களினுடைய வியாபாரத்திலிருந்து அப்படியே முகத்தை திருப்பினானாக இருக்கு என்னுடைய ஹிருதயம். இவ ஒண்டிதான் எனக்கு அப்படியே ஒரே சொலேஸ் மாதிரி இருக்கா, ஏக ஆயனி பூதா, ஏகஸ்தானமா இந்த மாளவிகா மாத்திரம்தான் இருக்கா அப்படின்னா நான் டெஃபினட்டா ரோகி தானே. கதம் அநாதுரகா பவிஷ்யாமி, ஏன் எனக்கு இப்போ வந்து ஒரு இது இல்லாதவனாக இருப்பேன், அன்கன்சர்ன்டா எப்படி இருக்க முடியுங்கிறார். இவளைதான் நான் வந்து இப்போ என் மனசு வந்து அப்படியே என் மனசுல ஃபுல்லா இவதான் ஆட்கொண்டுட்டா. அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய எந்த பெண்ணுமே என்னை இவ்வளவு தூரம் இப்ப கவரல, அப்போ நான் வந்து ஒரு ரோகி மாதிரிதானே, அல்லது காரிய சித்தியை குறித்து ஒரு கன்சர்ன் எனக்கு இருக்கதானே இருக்கும், இப்பாவது நான் தைரியத்தை கடைப்பிடிச்சுதானே ஆகணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அந்த தது அநா கதம் அநாதுரக ந பவிஷ்யாமிங்கிறதுக்கு. ஸோ எதா எப்பொழுது சர்வ அந்தப்புற எல்லா அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய வனிதா பெண்களினுடைய வியாபார அவர்களுடன் ஒரு தொடர்பு, அவர் அந்த கிரியா அவர்களை அண்டுவதில் ஒரு பிரதிநிவிருத்த ஹிருதயா, என்னுடைய ஹிருதயமானது பிரதிநிவிருத்தம் திருப்பிவிட்ட எனக்கு, இந்த ஹிருதயசிய மேங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் அது, திருப்பி கொண்ட ஹிருதயத்தை கொண்டவனான மே எனக்கு சா அந்த மாளவிகாவானவள், வாமலோச்சனா அழகான கண்களை உடையவள், வாம அழகுன்னு ஒரு அர்த்தம், வாமன லெஃப்ட்ன்னு அர்த்தம். ஸோ வாமலோச்சனா சா அழகான கண்களை உடையவளான அந்த பெண், ஸ்னேகசிய என்னுடைய ஸ்னேகத்திற்கு ஒரு ஏக ஆயனி பூதா, ஒரே ஒரு ஆதார பூதமாக ஆகிவிட்டாள். சரியா, இது வந்து உங்களுக்கு உத்ரேக்ஷா, எனக்கு வந்து அப்படியே ஒரே இருப்பிடமாக அவள் இருக்காங்கன்னு சொல்றதுனால இந்த இடத்துல உத்ரேக்ஷா அலங்காரம். இது நிஷ்கராந்தா சர்வே இது தித்தியோங்கா, இதோட ரெண்டாவது ஆக்ட் முடியறது. முதல் ஆக்டுக்கு சொன்ன மாதிரி ஜென்ரலி ஒரு ஆக்ட் முடியறிச்சே எல்லாரும் வெளியில போகணும்னு அர்த்தம். ஸோ அதோட இந்த ஆக்ட் முடியாது.